தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சுப் பணியிலிருந்து 2% பட்டதாரி ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள் மற்றும் தகுதி படைத்தோருக்கு ஆசிரியருக்கான பணியிடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதனை வலியுறுத்தி டிபிஐ வளாகத்தில் பட்டதாரி ஆசிரியர், முதுநிலை ஆசிரியர் மற்றும் தகுதி படைத்தோர் சங்கத்தினர் கவனஈர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கடந்த 10 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கும் அமைச்சு பணியாளர்களுக்கு 2% இடஒதுக்கீட்டில் 674 நபர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாகவும், 289 நபர்களுக்கு முதுநிலை ஆசிரியர்களாகவும் தற்பொழுது நடைபெறவுள்ள பதவி உயர்வு கலந்தாய்வில் ஆணை வழங்கி 21/1/2022 டிஜிபி வளாகத்தில் முதல்கட்ட கவனஈர்ப்பு கூட்டம் நடைபெற்ற பொழுது பள்ளி கல்வி ஆணையர் அவர்களால் 674 மற்றும் 289 ஆசிரியர் பணியிடங்கள் அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்காக உறுதியளிக்கப்பட்டது. அந்த நாள் முதல் இதுவரை பதவி உயர்வு வழங்குவதற்கான முன்னுரிமை பட்டியல் கோரப்படவில்லை என்றும், பறிக்கப்பட்ட தங்களது உரிமைகளை மீட்கவும் உடனடியாக தற்பொழுது நடைபெற்று வரும் கலந்தாய்வில் பதவி உயர்வை வழங்கிடவும் வலியுறுத்தி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சு பணி 2% பட்டதாரி ஆசிரியர், முதுகலை ஆசிரியர், தகுதி படைத்தோர் சங்கத்தினர் கவனஈர்ப்பு கூட்டம் டிபிஐ வளாகத்தில் நடத்தினர். அமைச்சு பணியாளர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சு பணியாளர்களுக்கு தாயுள்ளத்தோடு வழங்கிய அரசாணை 175 கடந்த 2011 175 நபர்களுக்கு அதனைத் தொடர்ந்து 2012 முதல் 4வது தேதி வரை வழங்கப்படவில்லை. எனவே இக்கோரிக்கையை பலமுறை வலியுறுத்தி நீதிமன்றத்தில் வழக்குகள் கொடுக்கப்பட்டு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் கொடுக்கப்பட்டு, பல்வேறு கோரிக்கை மனுகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்தும், பள்ளிக்கல்வி ஆணையர் அவர்களை சந்தித்தும் பலமுறை மனு அளித்தும் 4வது வரை இதற்கான முன்னுரிமை பட்டியல் கோரப்படவில்லை. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி கடந்த 2021/1/2022 வெள்ளிக்கிழமை அன்று எங்களது பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு டிபிஐ வளாகத்திலே ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து தமிழக முதல்வர் ஐயா அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு கூட்டத்தின் வழியாக நமது காவல்துறை உயர் அலுவலர்களும் எங்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளும் சென்று ஆணையரிடம் எங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பிக்கும் போது, ஆணையர் அவர்கள், உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, உடனடியாக உங்களுக்கு 674 பணியிடங்களை நாங்கள் ஒதுக்குவதாக அன்றே அவர் வந்து உறுதியளித்திருந்தார். அதன் பிறகு நாங்கள் நம்பிக்கையுடன் சென்றோம். ஆனால் மற்ற 48% உடனுக்குடன் முன்னுரிமை பட்டியல் கோரப்பட்டு கலந்தாய்வு மாற்றி உடனுக்குடன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 மின்னஞ்சல்கள் கல்விக்கல்வி ஆணையர் வழியாக அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் சென்றது. ஆனால் எங்களுக்கான 2% ஒதுக்கீட்டில் முன்னுரிமை பட்டியல் கோரப்படுமா என்று ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் அந்த மின்னஞ்சல் வழியாக நாங்கள் கவனமாய் காத்துக் கொண்டிருந்தோம். டாக்டர் கலைஞர் அவர்கள் அமுல்படுத்திய அரசாணை 175 தற்பொழுதைய தமிழக அரசு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும், கடந்த 10 ஆண்டுகளாக தங்களுக்கு எந்தவிதமான பணி வாய்ப்புகளும் வழங்கப்படாமல் தங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதாகவும், அரசாணையை அமுல்படுத்த வேண்டும் எனவும் தற்பொழுது நடைபெற்று வரும் கலந்தாய்வில் தங்களுக்கான பதவி உயர்விற்கான இந்த விஷயத்தில் பல்வேறு நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அவை நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளாக மாறியதே தவிர தங்களை கோரிக்கைக்கு எந்தவிதமான நிவாரணமும் கிடைக்கவில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர். டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சிக் காலத்தில் பள்ளிக் கல்வி அமைச்சு பணியில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட 2% இடஒதுக்கீடு தற்பொழுது முக ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியின் பொழுது அமுல்படுத்தப்படுமா என்கின்ற கேள்விக்குறியோடு, அமைச்சு பணியில் தகுதி படைத்த பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள், தகுதி படைத்தோர் சங்கத்தினர் அரசினை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.